திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆழ்வார் திருநகரி இவ்வூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது தாமிரபரணி நதி இவ்வூர் வழியாக பாய்கிறது தேவர்களின் தந்தையான காஷ்யப முனிவர் தனது ஒரு பிறவியில் காரி எனும் பெயரில் மன்னராக பிறந்து திருக்குறுங்குடி எனும் திவ்ய சேத்திரத்தில் தங்கி ஆட்சி செய்தார் அவரது மனைவி உடையனங்கை இவர்கள் குறுங்குடி பெருமாளை வேண்டி புத்திரபாக்கியம் பெற்றனர் சடகோப்பன் என பெயரிட்டனர் அந்த குழந்தையுடன் திவ்ய தேசமான ஆழ்வார் திருநகரை வந்து பெருமாளை வணங்கினர் குழந்தையை ஓரிடத்தில் அமர வைத்தனர் அந்த குழந்தை தவிழ்ந்து சென்று அருகிலுள்ள புளிய மரத்தில் பொந்தில் மறைந்துவிட்டது பதினாறு ஆண்டுகள் தவமிருந்து பிறகு அவரை நம்மாழ்வார் என்றனர் இந்த ஊரில் வசித்த வைணவர்கள் இலையில் வைத்த உணவை சாப்பிட்டுவிட்டு மீதியை ஓரிடத்தில் போட்டனர் அதை ஒரு நாய் சாப்பிட்டது பிறகு தாமிரபரணியில் இறங்கி வெள்ளத்தில் சிக்கி மீள முடியாமல் இறந்துவிட்டது வைணவர்களின் மீதி உணவை உண்டதாலும் தாமிரபரணியில் இறங்கியதாலும் பிறவானிலை என்னும் முக்தியை அடைந்தது நாய்க்கு கிடைத்த இந்த பாக்கியம் தனக்கும் கிடைக்காதா என ஏங்கினாராம் இக்கோவிலை தரிசிக்க வந்த கருவூர் சித்தர் பெருமைக்குரிய தலம் இது